ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 18 வயசு முடிந்த எல்லோருமே இந்த ஓட்டர் ஐடி எல்லோரும் வச்சுருப்போம். இந்த ஓட்டர் ஐடி சம்பந்தமாக ஒரு புதிய செய்தி வெளியீடு வந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் 1/1/2025 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு சிறப்பு சுருக்க முறை திருத்தம் 2025 அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை 24/10/2024 அன்று நடத்தினார். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 1/1/2025 வந்து தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு சிறப்பு சுருக்க முறை திருத்தம் அறிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தின் போது படிவங்களின் தீர்வு மேற்கொள்ளுதல் மற்றும் அதன் அட்டவணை குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் 2025 கீழ்கண்ட கால அட்டவணையை அறிவித்துள்ளது. அவங்க ஒரு டைம் டேபிள் கொடுத்திருக்காங்க. அதாவது, ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/10/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோரிக்கை மற்றும் மறுப்புரைகள் விண்ணப்பிக்கும் காலம், நீங்கள் வந்து கோரிக்கை மற்றும் மறுப்புரைகள் விண்ணப்பிக்கும் காலம் வந்து ஒரு பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளதான் நீங்க பண்ண முடியும். 29/10/2024 முதல் 28/11/2024 வரை நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் மறுப்புரைகள் விண்ணப்பிக்கும் காலம், இந்த இடைப்பட்ட டேட்டுக்குள்ள நீங்க அதை செய்து முடிக்கணும். சிறப்பு முகாம்கள் நடைபெறும் மறுப்புரை விண்ணப்பிக்கும் காலத்தில் வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு முகாம் அந்த ஸ்பெஷல் கேம்ப்ல நீங்க அதற்குண்டான வேலையை நீங்க செஞ்சிடலாம். ஸ்பெஷல் கேம்ப் என்னன்னு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, 16/11/2024 மற்றும் 17/11/2024 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. அதன் போக 23/11/2024 மற்றும் 24/11/2024 இதுவும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. இந்த ஸ்பெஷல் கேம்ப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள் 6/1/2025 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரையின்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி நிலை முகவர்களை நியமிக்கலாம், அதாவது BLA அப்படின்னு சொல்லுவாங்க. அம்முகவர்கள் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் 2025 மற்றும் சிறப்பு முகாம் நாட்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு திருத்தங்கள் மற்றும் பிறவற்றை அடையாளம் காண உதவி செய்யலாம். வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்த மற்றும் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் பற்றி வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிர்ணயிக்கப்பட்ட படிவங்களில் தகவல் வழங்கலாம். சிறப்பு சுருக்க முறை திருத்தம் 2025 பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் அட்டவணை தொடர்பாக விளக்க காட்சி பவர்பாயிண்ட் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு கூட்டத்தின் போது காண்பிக்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தங்களது ஆலோசனை மற்றும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் அப்படின்னு இந்த செய்தி வெளியீட்டில் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த இடைப்பட்ட காலம் அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் கேம்ப் மற்றும் 29/10/2024 28/11/2024 கோரிக்கை மற்றும் மறுப்புரைகள் விண்ணப்பின் காலம் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேம்ப் வந்து 16/17 மற்றும் 20/24 நவம்பர் மாதம் 2024 நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நீங்க உங்களுடைய வாக்குச்சாவடியின் BLA அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல உங்களுடைய வாக்குச்சாவடியெல்லாம் அந்த சிறப்பு முகாம் நடக்கும் அங்க போய் நீங்க உங்களுடைய திருத்தங்களை நீங்க செய்துக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க இந்த குரூப்ஸ் வச்சுக்கலாம், அந்த குரூப்ஸ் இதோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.